Hi guys, welcome back. In this video, Lava Agni 3 is the phone. This phone is Amazon special sale. Special features in an and then and on the Pusa Portra and Ron in Duda Paparo. Umulik Tanjurku Lava under the Indian brand in the India of Portori in the brand on the Madala on the Pesa or in Java, the first worst phones on the mobile phone on the Valatula, Lava under the Nala phone on Chidilla, button phones and arrive on the launch in the Nala life me on the Terrinchi. At the Kapa on the launch, Ipo on the Patina, smartphone is on arms with the other on the Pursa on the development. Ipo on the Patina or Lava 1, Agni 1, 2, Agni 1 under the So first வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவானா நாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்க கிட்டே வந்து நம்ம அவங்க ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுல நாம ரீப்ளேஸ்மென்ட்டுமே நமக்கு வந்து பண்ணி தருவாங்க எத்தனை நாளிக்குள்ள அப்படிங்கறத வந்து அவங்க பண்ணி தருவாங்க சோ இதுல வந்து நம்ம இந்தியன் பிராண்டை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு பெஸ்டான ஒன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லலாம் அண்ட் தென் இதுல கொடுத்திருக்கிற அந்த பின்னாடி வரக்கூடிய கேமரா பக்கத்துல வர ஒரு இது இருக்கு இல்லையா அது மூலமா ஏகப்பட்ட மீம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் bloggers-க்கு சரி அந்த மியூசிக் கேக்குறவங்களுக்கு அப்புறம் நமக்கு இல்லையா ஏர்பட்ஸ்லாம் வரக்கூடிய டிஸ்ப்ளே வந்து இல்லையா அதே போல ஃபீச்சர்ஸ் வந்து இதுல வந்து இன்பில்ட் பண்ணிருக்காங்க ஒரு 4.41 சென்டிமீட்டர் அதாவது 1.7 இன்சஸ் டிஸ்ப்ளே அதாவது வாட்ச் சைஸா நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சைஸ்க்கு ஒரு டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது AMOLED டிஸ்ப்ளேவாவும் கொடுத்துருக்காங்க இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபோனாக நான் பார்த்தாம கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபோனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க கால் அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை வாட்ச் அந்த வாட்சில் வர ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வாட்சில் பார்க்குறேன் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்பிளேவில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுமே இருக்குது சிலதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாடி அண்ட் தென் நம்ம செல்ஃபி எடுக்கிறப்ப இங்கே வந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் அண்ட் தென் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப கேமரா இருந்துச்சுன்னா அதில் நம்ம டிஸ்பிளே ரொட்டேட் பண்ணி அதை பார்த்துக்கலாம் இல்லைனா வந்து இது போல் ஒரு ஃபீச்சர் கொடுக்குறப்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரேமில் கரெக்டாக இருக்குமா ஃபோக்கஸ்டாக இருக்குமான்றதுலாம் அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபன்னியான சில வால்பேப்பர்ஸ்லாம் வந்து மூவிங் வால்பேப்பர்ஸாகவும் இருக்குது ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாம் வந்து அந்த பாண்டா மூவிங் அதெல்லாம் வந்து சிறுவதெல்லாம் வந்து இருக்குது நல்லா க்யூட்டாக இருக்கும் அண்ட் தென் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மெயின் டிஸ்பிளே வரும் இது ஒரு கர்வ் டிஸ்பிளே 1.5K கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒரு 17.22 சென்டிமீட்டர்ஸ் அதாவது 6.78 இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளே இருக்குது கர்வ் டிஸ்பிளேவிலே எல்லாம் ஏன் போகிறாங்கன்னு எனக்கு தெரியல கர்வ் டிஸ்பிளே அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளானு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுள் கிடையாது நான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து பாக்கெட்டில் வந்து ஃபோன்ஸ் வந்து கேரி பண்ணுறோன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு வண்டி சாவியோ இல்லை ஏதோ ஒன்று வைக்கிறப்ப லைட்டாக ஒரு இது பண்ணாலுமே வந்து நம்ம சைடில் வந்து ஸ்க்ராச்சஸாக பார்த்துருப்பீங்க நம்ம வச்சுருக்க ஃபோன்ஸ் நார்மல் ஃபோன்ஸ்லேயே இது இப்போ வந்து லைட்டாக பட்டாலே வந்து டிஸ்பிளேவே வந்து டேமேஜ் ஆகுது ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அண்ட் தென் செக்மெண்டட் ஆக்ஷன் கீ அதாவது ஒன் ப்ளஸில் கொடுப்பாங்க இல்லையா ஒன் ப்ளஸ்லேயும் சரி இந்த ஐஃபோன்லேயும் சரி அவங்க வந்து சைலண்ட் பண்ணுறதுக்கும் அதுபோல் ஸ்விட்சஸ் கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து இவங்க வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் குயிக் ஸ்விட்சஸ் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து ஷட்டர் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது அண்ட் அது சில டைம் நம்ம பவர் பட்டனை பதில் அதை மாற்றி எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதும் இல்லை சரி லைட் ஆன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க அவைலபிள் இன் டூ ஸ்டன்னிங் ஷேட்ஸ் அதாவது ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்று ஒயிட்டு இன்னொன்று வந்து ஒரு மாரி ஒரு ப்ளூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து ஒரு பிளாக் அது ஒயிட்டு நல்லாயிருக்கு பார்க்குறது எனக்கு ஒன்று ப்ரீமியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் வந்து பிளாக் அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் வந்து நல்லாதான் இருக்குது போய்ஸ் பார்க்குறப்ப அந்த டிஸ்பிளே ஆன் ஆகிறப்ப நமக்கு அந்த ப்ளூ சொல்லலாம் அந்த பிளாக்னு சொல்லலாம் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் அதனால தான் வந்து கலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அண்ட் தென் இதில் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிமென்சிட்டி மீட்டாடெக்கோட டிமென்சிட்டி 7300X வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு மீடியமான ப்ராசஸர் தான் அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் மீடியம் யூசேஜ் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓகே தான் இல்லை ஹை பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா எனக்கு தெரியல ஒரு 7 lakhs கிட்டத்தட்ட ஒரு 7 lakhs ஒரு ஆண்ட்ரி ஸ்கோர் இருக்குது அண்ட் 2.5 ஹெர்ட்ஸ்க்கான ஆக்டோ கண்ட்ரோல் இருக்குது ஒரு 4mm ஆன சிப் செட்டு கொடுத்துருக்காங்க இது சில இதெல்லாம் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க எந்தளவுக்கு இது மீடியாடெக்னு போனாலே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை மீடியாடெக் நான் வந்து எப்பவுமே நம்ப மாட்டேன்
அண்ட் தென் இதில் ஒரு ப்ளஸ் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக்கிங் ஸ்பீட், அதாவது அல்ட்ரா ஃபாஸ்ட் எல்பிடிடிஆர் 5 கொடுத்துருக்காங்க. 8+8 ரேம், அதாவது 8 விர்ச்சுவல் ரேம் தான் சொல்கிறாங்க. யூஎஃப்எக்ஸ் 3.1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர். அண்ட் தென் ரோம் வேரியன்ட் ரெண்டு இருக்குது, 128 இன்னொன்று 256, ரெண்டு வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது, நமக்கு எதுவுமே வாங்கிக்கலாம். இது யூஸ் பண்ணியிருக்க அந்த யூஎஃப்எக்ஸ் 3.1 மட்டுமே சில பிராண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறாங்க. யூஎஃப்எக்ஸ் 2.1 யூஸ் பண்ணி வந்து கம்மியான ப்ரைஸ்லையும், இன்னும் உங்களுக்கு யூஎஃப்எக்ஸ் 3.1 வேணால் அதிகமான இதுலேயும் வந்து வேணும்னா பே பண்ணுற மாதிரி வந்து சில பிராண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதிலே இந்த பட்ஜெட்லேயே வந்து நமக்கு இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைப்பர் இன்ஜின் டெக்னாலஜி இருக்காங்க கேமிங்க்கு. ஒரு 20% லோ ஆகிற வரைக்குமே நமக்கு வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் கிடைக்குமா. நம்ம ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ட்ராப் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக கேமிங் பர்ஃபார்மன்ஸில் சின்ன ஒரு ஃபால்ட்ஸ் வந்து வரும். ஸோ இது எப்போ வந்து நமக்கு இந்த ஃபால்ட்ஸ் வந்து வரும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் வேப்பர் கூலிங் டெக்னாலஜி இருக்கான். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா சைஸில் தான் வந்து ஹீட் அதிகமாக வரும் வெளியே. ஸோ அங்கேயுமே ஒரு டிஸ்பிளே கொடுக்குறதுல அந்த டிஸ்பிளேலேயே ஹீட்டு நல்லாவே வந்து நமக்கு தெரிய போகுது. அண்ட் காப்பர் பிளேட்டட் 9 லேயர்ஸ் தான் கூலிங் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்டு 5000 mm ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதோடைய லார்ஜர் லிக்விட் கூலிங் பேசிக் சாம்பர் வந்து கொடுத்துருக்காங்களாம். அண்ட் தென் 3D ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் ஃபிலிம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதெல்லாமே ஒரு சில அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் தான் ஃபார் ஒர்த் ஆஃப் மணி. நம்ம வந்து என்ன தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே சரி, இந்த லாவா ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா அக்னின் அவங்களே பேர் வச்சுருக்காங்க இல்லையா, ஹீட் ஆகுன்றதை வந்து நம்ம வந்து பேரை வச்சே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஹீட் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த யூஎஃப்எக்ஸ் 3.1 நமக்கு யூஸ் பண்ணியிருக்க மீடியா டிமென்சிட்டியோட 7300X வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஹீட்டிங் இஷ்யூ அந்தளவுக்கு கிடையாது, பட் ஆனால் ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியும். ரூல் பிரேக்கிங் கேமராவும் எல்லாத்துக்கும் ரூல் பிரேக்கிங் போடுறாங்க. சோனியோட கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனி கேமராவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்சார்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் ஏஐ சூப்பர் லைட் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏஐ தான் எல்லாத்துலேயுமே வந்து போச்சு. ஹை ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் 6MP வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு லார்ஜ் ப்ராசஸிவ் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபியுமே நம்ம வந்து இந்த மெயின் கேமரா வச்சு எடுத்துக்க முடியும், 50MP வச்சு, ஏன்னா அதில் தான் வந்து டிஸ்பிளே இருக்கு இல்லையா முன்னாடி, அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம செல்ஃபீஸ்மே அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சைட்லேயுமே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்துருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த செல்ஃபீஸ் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3x ஆப்டிகல் ஜூம் பண்ணி நம்ம நல்ல வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. அண்ட் தென் நம்ம டியூவல் வீடியோ மோட் இருக்குது, அந்த ஜூம் பண்ணுறப்ப நல்ல குவாலிட்டிஸ் வந்து கிடைக்குது எடுக்கிற அவுட்புட்ஸில் அப்படின்னு இவங்க வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு சேனலில் எதெல்லாம் வந்து ரிவியூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து நான் அட்டாச் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இப்படி போட்டிருக்காங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றத. அண்ட் தென் டியூவல் ஆட்டம்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டால்பியோட அட்மாஸ் டியூவல் ஸ்பீக்கர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ்லாம் அப்போ வந்து பட்டன் ஃபோன்ஸ்லேயே சூப்பராக இருக்கும், இப்போயுமே கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் தென் எனக்கு பார்க்குறதுக்கு ஃபோன் லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்டு ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு IP64, அதாவது 64னா 6ன்றது வந்து வாட்டர் டஸ்ட்டுக்கும் 4ன்றது வந்து வாட்டருக்கும் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஃப்ளாஷ் ப்ரூஃப் மட்டும்தான். ஸோ தண்ணியில் போட முடியாது. ஸோ தண்ணியில் மட்டும் போடுறதையும் என்ன போயிடும், அந்த வந்து எந்த பிராண்டுமே வந்து அதுக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண மாட்டாங்க, அப்புறம் ஃபுல்லாக வந்து நமக்கு லாஸ்டில் தான் போவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கனெக்டிவிட்டி 5G வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபையோட 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சேட்டலைட் கனெக்டிவிட்டி வித்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷனோட GPS பண்ணுறதுக்கு நேவியர் சேட்டலைட்ஸ்னு எதுவும் போட்டிருக்காங்க. அண்டு ஃபயர் பவராக மேசிவ் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்டு நல்ல வந்து பேட்டரி பேக்கப் இருக்கும், 66 watts வந்து சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான். ஸோ அவங்களே சார்ஜர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க லாவாவை பொறுத்த வரைக்கும். ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 வந்து வருது. நோ ஆட்ஸ், ப்ரோட்வேர்ஸ், அன்வான்ட் ஆப்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க அக்னி. இதான் நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரீ ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றது. இப்போ வந்து நம்ம ஒரு பழைய முன்னாடி வந்து 2 வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அதை வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து 3 வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் தான், ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கும். வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த ஃபோனை வந்து கொடுத்துட்டு போடுவாங்க. லாவாவோட ஒரு சூப்பரான ப்ரைவசி பாலிசி இது, எனக்கு ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவான திங்க் தான். வேறு எந்த பிராண்ட்லேயுமே இந்த வேலை பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்களே வந்து கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. நம்மக்கிட்ட வந்து பழைய ஃபோனை வாங்கிட்டு புது ஃபோனை கொடுக்குறது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான். பட் என்ன எக்ஸ்சேஞ்சில்
அவங்க பிராண்டுக்கே வந்து நம்ம திருப்பி ரீசெண்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட இது போல இது. இதுவுமே ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறது தான். பட் லாவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை தான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து எந்த விஷயமும் கிடையாது. அண்ட் இது வரைக்கும் லாவா ஃபோன் பிளாஸ்ட் ஆனதோ அது போல் எந்த ஒரு நியூஸ்மே நான் கேள்விப்பட்டது கிடையாது. நீங்கள் எத்தனை அது போல் எதனால் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டடா பை. அண்ட் அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹை டெக்னாலஜி கொண்ட வந்து ஒரு டிவியோட வீடியோ ஒன்று இருக்குது. அண்ட் அந்த வீடியோ வரும்.